வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி மற்றும் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வீடியோ வந்து நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது 20% டார்கெட் ஒன்லி ஒன் டே அப்படின்ட்டு. அதேதான் சேம் 40% டார்கெட் 2 days அப்படின்ட்டு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து கண்டிப்பாக இந்த 3வது மார்க் பண்ணியிருக்கேன், இந்த லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே போல் அந்த லெவலுக்கு வந்து இதை வந்துருச்சு. ஓகேவா, நான் ஆல்ரெடி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் 143. ஓகேவா, 145 வரைக்கும் போய் வந்திருக்குது. ஓகே, எனக்கு 143 வந்து என்னோட டார்கெட் வந்து கிடைச்சிருச்சு, அதாவது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஓகேவா, அதாவது LFIC வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நம்ம இன்னும் என்ட்ரி ஆகணும் மறுபடியும் இது வந்து ஒரு 105-110 ரேஞ்சுக்கு இறங்கிச்சேன்னா இங்க பை பண்ணலாம். இல்லைன்னா இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து அப்பர் சர்க்கிட்ல மேல போகும், லாஸ்ட் இயர் போன மாதிரி. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் வந்து நேற்று குடுத்திருந்தேன் சுமித் அப்படின்ட்டு, இதுவும் ஒரு 5% அப்பர் சர்க்கிட்ல போயிருக்கு இன்னைக்கு கூட. ஓகேவா, அடுத்தது நமது வந்து KTK பேங்க் வந்து இன்னும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கல, அதாவது 10% வந்து இன்னும் கவர் ஆகல. நான் வெயிட் பண்றேன், இது வந்து 6.44% வந்து ப்ராஃபிட் இருக்கு, இருப்பினும் எனக்கு 10% தேவை. நான் வந்து இன்னும் ஒரு 1 week கூட வெயிட் பண்ணுவேன். 10% ஆயிடுச்சுன்னா தான் நான் வந்து கட் பண்றதா இருக்கேன். என்னோட டார்கெட் வந்து 10%. இது ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா, நம்ம வந்து இன்னொரு லெவல் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு, அது பொன்னேரடி ஸ்டாக் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. இன்னும் டவுன் ஆச்சுன்னா 10% டவுன் ஆச்சுன்னா அங்கிருந்து இன்னொரு முறை பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது மேல போகும்போது 5% to 10% ப்ராஃபிட்ல வந்து கட் பண்றது பார்ப்பேன். அதனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ற பார்க்க பார்க்க தெரியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்க.